நீங்க எதுக்கெல்லாம் கவனம் கொடுக்கணுமோ அதுக்கு கவனம் கொடுக்கல. கள்ளக்குறிச்சியில இன்று அங்க நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அத்தனை பேர் மனதையும் உலுக்கி கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகளை தடுக்க முடியல, கள்ளச்சாராயம் விற்கிற கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியல. ஆனா யோகா பண்ற கட்சியோட நிர்வாகிகளை இல்ல சாதாரணமா வரக்கூடிய பொதுமக்களை வந்து பார்க்க பூட்டி வச்சு தடை பண்ணக்கூடியதுதான் இந்த அரசாங்கத்தினோட நிலைமை. மாநிலத்தினுடைய முதலமைச்சர் எதற்கு கவனம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கவனம் கொடுப்பதற்கு உங்கள் துறை தயாராக இல்லை. உங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக அதை பற்றி பேசுகின்ற எதிர்கட்சிகளை முடக்க நினைத்து சாதாரணமா பார்க்கல பண்ணக்கூடிய யோகா பயிற்சிகளை தடை பண்றீங்க. இதுதான் இன்றைய அரசாங்கத்தினுடைய இருக்கக்கூடிய நிலைமை. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் யோகா பயிற்சியை செய்யக்கூடியவர்களோடு இணைந்து கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த பயிற்சியை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சர்வதேச யோகா தினத்திலே இந்த யோகா பயிற்சிக்காக எத்தனையோ தன்னார்வலர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் அதற்காக முயற்சி எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும், யோகா பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, அது எல்லா இடத்துலயும் வந்து சென்னையில், ஆமா எல்லா இடத்துலயும் நடக்குதுங்க, ஆர்ப்பாட்டம் வந்து நடக்குது. கள்ளச்சாராய ஒரு செய்யறது, அதை வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு செய்திருக்கக்கூடிய மாநில அரசை கண்டித்து நாளை வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும். தமிழகத்துல இந்த மாதிரி பெண்களும் மது பழக்கத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத பல்வேறு ஆய்வுகள் சொல்லிட்டு இருக்கு. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பாக உடல் உழைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயங்கள்ல அந்த உடல் வலியை மறைப்பதற்காக அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இந்த மது பழக்கத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. இன்று தமிழகமே எப்படி போயிட்டு இருக்குன்னா, சின்ன குழந்தைங்க கையில எல்லாம் கஞ்சா ட்ரக்ஸ், கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா டாஸ்மாக், கொஞ்சம் வறுமை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஆளுங்கட்சிக்காரர்களோட துணையோட விலை குறைச்சலா இருக்குங்கிறக்காக இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தோட நிலைமை இது வந்து இன்னைக்கு ஆறா போயிட்டு இருக்கு. இது ஏதோ முதல் தடவை இல்ல. ஒரு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, மாநிலத்தினுடைய முதல்வருக்கு தன்னுடைய துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை என்ற அர்த்தம். ஆளுங்கட்சி பிரமுகர்களுடைய ஆதரவினால்தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கிறதா நிறைய செய்திகள் நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இத பத்தி 6000 விசாரணை கமிஷன் போட்டாலும், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்க மாற்றினாலும், ஆனால் இழந்த உயிர்கள் என்னவோ இழந்தது. ஒவ்வொரு தெருவுக்கும் மதுக்கடைகளை திறந்து வச்சும் கூட இன்று கள்ளச்சாரா இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்குன்னா, மாநில அரசு யாருடைய பாக்கெட்டை நிரப்புறதுக்காக ஏழைகள் அப்பாவிகளுடைய உயிரை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறதுக்கு பதில் சொல்லணும்.